ஹாய் எவ்ரி ஒன், இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா வேகா ஹெல்மெட். இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது, பிளாக், இன்னொன்று வந்து ஒயிட். இதில் நம்ம இங்கே அன்பாக்சிங் பண்ண போகிற மாடல் என்னென்னா எஜ். இந்த ஹெல்மெட்டை பற்றி சொல்லணுன்னா வேகா தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு செல்லிங் ஹெல்மெட்னு கூட சொல்லலாம், அதுக்கப்புறம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹெல்மெட்னு கூட சொல்லலாம். இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் என்னென்னா 900 ருபீஸ். வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவரில் தான் வந்து ஹெல்மெட் வச்சுருக்காங்க. நான் இங்கே வாங்கியிருக்கிறது என்ன கலர்னா பிளாக் கலர் வாங்கியிருக்கேன். ஹெல்மெட் வந்து மாடல் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளார நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்டாக இருக்கும். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேஷனுக்காக ஒரு அவுட்லெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலேயும் பார்த்திங்கன்னா ஏர் வென்டிலேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பேக் சைட்லேயும் இருக்குது. இந்த ஹெல்மெட்டு பார்த்திங்கன்னா டிசைன் வைஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1110 கிராம்ஸ் போட்டிருக்காங்க. கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் குஷன் வச்ச மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னா தெர்மோகோல் இருக்கும். இதெல்லாம் நான் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹெல்மெட்டுங்கிறதுனால யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல் ஓரளவு. இது பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளார நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஹெல்மெட்டுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஹைவேஸில் அதுக்கப்புறம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா இந்த ஹெல்மெட் வந்து சூட் ஆகாது. ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்லாம் கிடையாது. ஓரளவு இந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஹைவேஸில் அங்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஹெல்மெட், ஒரு 2500-3000 அந்த மாதிரி ஹெல்மெட் வாங்கினீங்கன்னா நம்ம அந்த போகிற வேகத்துக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆனிச்சுன்னா அந்த ஹெல்மெட் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளார நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு கரெக்டான ஒரு ஹெல்மெட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வைசர் கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இது ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ஸ் வைசர், பாலிகார்பனேட், சிலிக்கன், ஹார்ட் கோட்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நல்ல இதை வைசர்லாம் நல்லா தான் இருக்குது, ஸ்க்ராச் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாரண்ட்டி வந்து ஆக்டிவேட் பண்ணணுன்னா இந்த கோடுக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாரண்ட்டி வந்து ஆக்டிவேட் ஆகிடும்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது கொடுத்துருக்காங்க இந்த ஹெல்மெட்டை பற்றி, ப்ரிகாஷன்ஸ்லாம் என்ன யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரிமூவபிள் தான் இந்த ஹெல்மெட்டு கூட. இது ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இதை நீங்கள் கலட்டிட்டு திரும்ப வந்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பாருங்கள், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கலட்டிட்டு திரும்ப வாஷ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஏர் வென்டிலேஷன்லாம் நல்லா இருக்குது. சிட்டிக்குள்ளார போகிறப்ப டஸ்டெல்லாம் இல்லாமல் நல்லா அதெல்லாம் சூப்பராக இருக்குது. உள்ளே யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் வந்து ஓரளவு இந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.